ஹாய் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு எப்படி முறு முறைன்னு வடை செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு காப்படி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வந்து ஒரு படியும் ஒரு அரைப்படியும் கடலப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவை சுத்தம் பண்ணிப்போம் இதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு பச்சை மொளா எல்லாமே அரிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து பிரித்த வாழைப்பூ தான் இப்போ வந்து இதை சுத்தம் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ கடலப்பருப்பில் உள்ள தனியை வந்து வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை இதில் இருக்க ஈரமே போதும் இப்போ பார்த்திங்கன்னா கடப்பருப்பு எல்லாத்தையும் நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ நம்ம அரைஞ்சி வச்சிருக்க வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கலாம் நான் வாழைப்பூவை சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து அரைஞ்சு வச்சுருக்கேன் வாழைப்பூவை வந்து கொஞ்சோண்டு தயிர் தண்ணியில் வந்து தயிரை ஊற்றி அதில் வந்து வாழைப்பூவை போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கருப்பாவமாக இருக்கிறதுக்காக இப்போ இந்த வாழைப்பூவை எடுத்து இந்த கடலப்பருப்போடு சேர்த்துக்கலாம் எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகமும் ஒரு நாலஞ்சு பூண்டும் தட்டி அதையும் வந்து இது கூட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மொளா கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு இதே மாதிரி கையில் மசிச்சு விட்ட மாதிரி இது கூட சேர்த்துப்போம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயமே வடைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் கல்ல இந்த வடையாக இருக்கட்டும் இல்லை நார்மல் கடலப்பருப்பு வடையாக இருக்கட்டும் இல்லை உளுத்தம் வடையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த கடலப்பருப்போடு எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க இதான் வந்து இதோட பதம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் அப்புறம் வடை வராது தெரிஞ்சு திரிஞ்சு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை இப்படி அழகாக தட்ட வருது பாருங்க இப்போ இது பொறிக்க தேவையான எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு நம்ம வடையை தட்டி இதில் போட்டுக்கலாம் நல்லா இந்த வடை மொறு இருக்கும் சின்ன பசங்களாம் வா வாழைப்பூ வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கிட்டா நல்லா வந்து ஒரு பக்கம் செவன் நம்ம அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் மேலே செவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் இப்போ நல்லா செவந்துட்டு இதை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு கற்று க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதலே வந்துடும் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்